இந்த படங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் மீடியம் தான், குழந்தைகளை கூப்பிட்டே போக முடியாது. ஏன்னா எல்லா படமுமே ஒரு அடல்ட்டுக்கு பார்க்குற படம் தான். குழந்தைகளுக்காக தனியாக ஒரு படம் பண்ணுவோம், ஆனால் இப்போ வர்ற படங்கள் ஒரு 10 வருடங்களாக நம்ம வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சைக்கோ பண்ணியிருக்கேன், இப்போ நான் படம் வரப்போகிற 31ஆம் தேதி வரப்போகிற பிசாசெல்லாம் குழந்தைங்களோட வர முடியாது. ஏன்னா வந்து மீடியமாகவே சினிமா வந்து ஒரு அடல்ட் மீடியம் தான். அப்போ குழந்தைங்க எப்படி படம் பார்க்குறது? ஏன்னா தியேட்டருக்கில் வந்தவுடனே நம்ம எல்லாருமே பெரியவங்க எல்லாம் அடல்ட் எல்லாமே குழந்தைகளாக மாறுறோம். அதனால தான் நம்ம திரைப்படத்தை வந்து திரையை வந்து அண்ணாந்து பார்க்குறோம். அப்போ இந்த குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி படம் கொடுப்போம்? எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஈஸ்தட்டிக் ஒரு எலிமெண்ட்டை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பாஸே பண்ண முடியலன்ற ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, இந்தியாவிலே முதல் தடவையாக குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேயே திரைப்படம் திரையிடப்படுது. அதுக்கு வந்து முதல்வருக்கும் என் உதயக்கும் பெரிய நன்றி நான் சொல்கிறேன். இந்தியாவிலே முதல் மாநிலமாக நம்ம மட்டும்தான் இதை பண்ணுறோம். அதுக்கு நான் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து நான் ஒன்று ஒரு பைட் கொடுக்கணும். ஆக்சுவலி அதை நான் இதன் மூலியமாக சொல்கிறேன். குழந்தைங்க எவ்வளோ முக்கியமாக படம் பார்க்கணும். ஒரு வீட்டில் இருந்து நம்ம குழந்தைங்களை அனுப்பும்போது நம்ம என்ன சொல்லி அனுப்புவோம்? இப்படி தான் சொல்லி அனுப்புவோம், எங்கள் அம்மா போகும்போது உஷாராக இருக்கணும்ப்பா, இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களோட அட்வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு சின்ன புத்தித்தனமாக தான் இருக்கும். நான் சொன்னதை தவிர எடுத்துக்க வேணாம். ஆனால் ஒரு சினிமா ஒரு மிகப்பெரிய இலக்கியம். ஒரு சினிமா, இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது. இந்த படத்தை பார்த்து நான் கெஸ் பண்ண கதை வந்து, அதாவது டெர்மினல் டிசீஸில் உள்ளவங்க அல்லது விளிம்பு நிலையில் உள்ள மனிதர்களுக்கு வந்து அநேகமாக காளிதாஸ் ஒரு மிகப்பெரிய ஜேர்னிக்கு கூட்டு போகிறான். எல்லா படங்களுமே ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம முதல் தடவையாக காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் கிட்ன்ற ஒரு படத்தை காட்டிருக்காங்க நம்ம அரசு. அந்த கிட்டு பார்த்துட்டு குழந்தைங்க டிஸ்கஸ் பண்ண வச்சுருக்காங்க. இந்த மாதிரி படங்களை வந்து குழந்தைங்களுக்கு பார்க்கணும், நம்ம வந்து குழந்தைங்கள்கிட்ட சொல்லணும். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம். இதுக்காக நான் வந்து தலைவணங்கி நான் தமிழக அரசை நான் வேண்டிக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான நாள். நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.